ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ், இதில் வந்து ஆப்டிடியூடு வந்து ஒரு முக்கியமான ரோல். ஏன் நான் வந்து ஆப்டிடியூடை முக்கியம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ் தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து கரெக்ஷன் பார்க்கும்போது இது கரெக்டாக தப்பா அந்த மாதிரி ஒரு ஆசுலேஷன் வந்து நமக்கு போகும். ஆனால் வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே வந்து 25னா ஓகே, நான் ஒரு 20 கிட்டையாவது கரெக்டாக இருப்பேன். பிகாஸ் அங்கேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போதே அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அதில் நம்ம ஹை லெவல் ஸ்கோர் எப்படி எடுக்கிறது, அதுக்கான நான் வந்து பார்த்த அளவுக்கு இந்த ஒரு 4-ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இதில் ஒரு சில ரிசோர்ஸஸும் நான் வந்து தரேன், அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்கன்னா, சிலபஸ் தான். உங்களோட சிலபஸை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஜென்ரலாகவே ஒரு 10 டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் தான் வந்து எல்லா டாபிக்ஸ்க்கான பேசிக். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், சுருக்குதல், விழுக்காடு, மீப்பேறு பொதுக்காரணி, மீச்சிறு பொதுக்க மடங்கு. இந்த டாப்பிக்கை பேசிக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லா டாபிக்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக். ஸோ ஸ்கூல் புக்குக்கான லிஸ்ட் வந்து நான் கொடுத்துறேன் டாபிக் வைஸ். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஒவ்வொரு ஸ்கூல் புக் வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக. இப்போ ஜென்ரலாக இங்கிலீஷ் மீடியம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால், தமிழ் புக் தமிழ் மீடியம் தான் வந்து கணிதன் இந்த மாதிரி புக்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் படித்தாலோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புக் வந்து வச்சுக்கோங்க சைடில். பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக வந்து ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஒரு 30-40 சம்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் கலெக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைன் பை லைன் நமக்கு போட்டு பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வந்து 1 or 2 யூடியூப் சேனல் ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. அந்த டாபிக் எடுத்தால் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு அந்த யூடியூப் சேனலை வந்து வச்சுக்கோங்க. பேசிக்காக வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த 5 to 6 கான்செப்டும் அந்த யூடியூப் சேனலில் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா. கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சேனல்ஸாக 1 or 2 சேனல்ஸ், ரொம்ப அதிகமாகவும் போகாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சிலபஸை எடுத்துகிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் லேர்ன் பண்ணுறது தான். லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்கட்க்கு தான் போகாதீங்க, கான்செப்டுவலாக லேர்ன் பண்ணணும். ஸோ உங்களுடைய நோட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் ஃபார்முலா வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் டஃபஸ்ட்டு சம்ஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் ஒரு 50 சம் அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது அதில் எதை தான் வந்து டஃபஸ்ட்டு சம்ஸோ அதை தான் நோட்டில் வந்து நோட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த 5-6 கான்செப்டையும் நோட் பண்ணிக்கணும், அப்புறம் டஃபஸ்ட்டு சம்ஸ் அதையும் நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது நோட் பண்ணணும், எனக்கு இது மறந்துடும் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. ஸோ கான்செப்டுவலாக வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 pages வந்து பின்னாடி ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை டெஸ்ட் பேட்ச்சில் ஏதோ ஒரு சம் டஃப்பாக இருக்குது, அது தப்பாகிறீங்க, அதை எடுத்து நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு 5 pages ஆப்டிடியூடுக்கான நோட்ஸ் தான் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ உங்கள் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டட் ஃபார்முலா, அப்புறம் சம்ஸு ஒரு 5-6 கான்செப்ட், அதுக்கப்புறம் டஃபஸ்ட்டு சம்ஸு, அப்புறம் ஒரு 5 pages. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய நோட்டில் வந்து நோட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபார்முலாவும் அண்டு ஸ்கூல் புக்குக்கான அந்த லெசன்ஸ் லிஸ்ட்டும் வந்து நான் வந்து தரேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டாப்பிக்கு ரொம்ப ஷார்ட்கட்ஸ் தான் கற்றுக்க போகிறத விட ஃபர்ஸ்ட்டு கான்செப்டுவலாக கற்றுக்கோங்க. பிகாஸ் கான்செப்டுவலாக கற்றுக்கும்போது
எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இதே எடுத்தோடனே ஷார்ட்கட் போயிட்டீங்கன்னா அதுக்கான அந்த ஐடியாவே இல்லாமல் போயிடும். ஆனால் ஷார்ட்கட்டும் ரொம்ப முக்கியம், பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது நம்ம ஒரு 30 மினிட்ஸ் எடுத்தாலும் அட்லீஸ்ட் 1 மினிட்ல ஒரு சம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு சில சம்ஸ்க்கு தான், மேக்ஸிமம் நிறைய சம்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கும் ஒரு 2-3 சேனல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸ், அதாவது ஜென்ரலாக ஜிஎஸ் ஜாயின் பண்ணாலே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் 50 சம்மாவது நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதில் தப்புன்னு வர்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 3 என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் பேப்பராக சால்வ் பண்ணி பாருங்கள். ரியலாகவே ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் இது. 20 கொஸ்டின் பேப்பர், 25 கொஸ்டின், கிட்டத்தட்ட 500 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவீங்க. டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் அது ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும், மேபி அந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பட் மேக்ஸிமம் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும், ரிப்பீட்டட் கான்செப்டாக இருக்கும். ஏதோ 1-2 நம்பரை சேஞ்ச் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க, சில இடத்துல அப்படியே சம்ஸ் வரும். ஸோ அந்த 500 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக 20+ கான்செப்ட், 20+ கான்செப்ட் மீன்ஸ் அதே கொஸ்டினே கொஞ்சம் நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 5 கொஸ்டினில் தான் ஒரு சில ட்விஸ்ட்ன்றது வைப்பாங்க, அது கூட இந்த 500 கொஸ்டினில் நிறைய சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சேனலைஸ்டாக நீங்கள் படிக்கும்போது ரியலாகவே வந்து 25 கொஸ்டின்ன்றது சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஓரளவுக்கு ஆப்டிடியூட் நல்லா வரவங்களுக்கு அந்த 25ன்றது ஈஸி தான். கொஞ்சம் ஆப்டிடியூட் டஃப்னு இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு 50 சம் இனிஷியலாக ஸ்டார்ட் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5-6 மணி நேரம் ஆகுதுன்னா உங்களுக்கு 10 மணி நேரம் கூட ஆகும். பட் நீங்கள் அந்த 10 மணி நேரம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்டிடியூட்ன்றது ஈஸி தான். பேசிக்ஸை வந்து நல்லா கற்றுக்கோங்க. ஆப்டிடியூட் டஃப்னு ஃபீல் பண்ணுறவங்க பேசிக்காக டிவிஷன்னா என்ன, இந்த பாட்மாஸ் ரூல்னா என்ன, பர்சன்டேஜ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸை தான் நீங்கள் கற்றுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடு மேலே இருக்கிற டஃப்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். அண்ட் ஸ்டெப் 4 என்ன பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 டைம்ஸ் அது உங்கள் நான் நோட்டில் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி வைங்க சொல்கிறேன்ல, அது ஒரு 5 டைம்ஸ் அது ரிவிஷன். அப்படியே வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ரிவிஷன் தான் பண்ண சொல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்கல்ல, அங்கே ஃபஸ்ட்டு ரிவிஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அதை பார்த்துட்டு போவீங்கல்ல, அங்கே செகண்ட் டைம் ரிவிஷன். அப்புறம் அந்த வீக்கெண்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் ஃப்ரீயாக தான் விடுறீங்க. ஸோ அவங்க வீக்கெண்ட் ரிவிஷன் ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை ரிவைஸ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் ஆகும், அப்புறம் 1/2 மணி நேரம், அப்புறம் 1/2 மணி நேரம், இதுவும் ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம், இந்த மாதிரி மூவ் ஆகிடும். ஆனால் படிக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து உங்களை 5 டைம்ஸ் ரிவிஷன் வந்து கொடுக்க சொல்கிறேன். இதுக்காக வந்து தனி எஃபர்ட் தான் நீங்கள் ரொம்ப போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்டிடியூடை நீங்கள் அணுகும்போது கண்டிப்பாக வர குரூப் 1 குரூப் 2 நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இதில் ஒரு பெரிய மந்திரம் தான் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, இருக்கிற கான்செப்டை கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள், அதை கரெக்டாக நோட்டில் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணணும், அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதில் டஃப்பாக இருந்தால் அதையும் எடுத்து நோட் பண்ணணும். 4th 1 ரிவிஷன். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.